அனைவருக்கும் வணக்கம். 1987 வன்னியர்களுக்கான 20% தனி இடஒதுக்கீடு கேட்ட அந்த மாபெரும் போராட்டத்தை அப்பொழுது ஆண்ட அதிமுக அதிகார வர்க்கத்தால் 21 உயிர்கள் பதைக்க பதைக்க சுட்டு கொல்லப்பட்டது என்பது இரத்தத்தால் எழுதிய ஒரு கொடும் சரித்திரம். அந்த நிகழ்வுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களும் 3 முறை ஆணையங்கள், 3 நீதியரசர்களால் ஆணையம் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய ஆய்வுக்கு பின்பு இறுதியாக கொடுக்கப்பட்டதுதான் வன்னியர்களுக்கான 10.5 தனி இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டை தமிழினத்தின் பெருங்குடியாக இருக்கிற வன்னியர் சமூகத்திற்கு ஒருபோதும் நன்மை பயத்துவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் அந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கு ஈவு இரக்கமற்ற முறையில். இந்த நிலையில் வருகின்ற பிப்ரவரி 15-16 தமிழ்நாடு அரசு நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு வருகிறது வழக்காடு மன்றத்தில். இதில் தமிழ்நாடு அரசு மிக நேர்மையாக நின்று மிக திறமையான வழக்கறிஞர்களை அமர்த்தி மீண்டும் வன்னியர்களுக்கான நியாயமான அந்த 10.5% தனி இடஒதுக்கீட்டை பெற்று தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை உச்சநீதிமன்றத்திலும் நீதி மறுக்கப்பட்டால் ஜல்லிக்கட்டிற்காக எப்படி தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றி நடைமுறைப்படுத்தியதோ அதே போன்று வன்னியர்களுக்கென ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றி கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வியல் என அத்தனை நிலைகளிலும் ஒரு சரியான முடிவெடுக்க வேண்டும், சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக உரிமையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதற்கு முன்பு அருந்தியர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாடு அரசினால், தமிழ்நாடு முதலமைச்சர்களால் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க தமிழ்நாடு அரசிற்கோ முதலமைச்சருக்கோ இடஒதுக்கீடு கொடுக்க உரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பது நேர்மையற்றது. இங்கே இந்தியா முழுக்க ஒவ்வொரு இனக்குடிகளுக்கும் தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உயர்நீதிமன்றங்கள்லேயும் உச்சநீதிமன்றங்கள்லேயும் எண்ணற்ற வழக்குகள் இந்த தனி இடஒதுக்கீடை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை கேட்டு இப்பொழுதும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க வன்னியர் சமூகத்திற்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? வந்து கோனேரி குப்பம் வன்னியர்களுக்கான கல்வி கோயில் திறப்பு நிகழ்வு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. நானும் அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன் ஏறத்தாழ 11-12 முன்பு. அந்த நிகழ்வுக்கு வந்த அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த, அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த திமுக, அடுத்த தேர்தலையும் நாங்கள் ஜெயிப்போம்னு ராமதாஸ் ஐயா அவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் 20% தனி இடஒதுக்கீடு தருவோம்னு அவர் பேசினதை நான் நேராக நின்று கேட்டிருக்கேன். ஆனால் அதன் பிறகு 10 திமுக ஆட்சிக்கு வரலை. ஜெயலலிதா அவர்கள் ஆண்டார், கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்றைய எதிர்கட்சி தலைவராகவும் இன்றைக்கு முதலமைச்சராகவும் இருக்கின்ற மரியாதைக்குரிய MK Stalin அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக நாங்கள் தருவோம், செயல்படுத்துவோம்னு சொன்னார். அது மட்டுமில்ல, அவசர கோலத்தில் அதிமுக 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு. ஒருபோதும் அவர்கள் வெற்றியடை போகிறதில்ல, அவர்களால் அது செயல்படுத்த முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான்
இந்த சட்டத்தை முறைப்படுத்தி வன்னியர்களுக்கு நாங்கள் வாழ்க்கை தருவோம்னு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்து வன்னியர்களிட்டிருந்து வாக்கு பெற்று வெற்றியடைஞ்சிருக்கார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை அவர்கள் பேசியதை மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது நான் உரிமையாக நினைக்கிறேன். எதற்காக சொல்கிறேன்னா, வன்னியர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடா அப்படின்னா இல்லை. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தில் தமிழர் குடிகளாக தமிழர் சாதிகளாக இருக்கிற அனைவருக்கும் இடஒதுக்கீடு முக்கியம். ஆனால் 40 ஆண்டுகளாக போராடி 21 உயிர்கள் உடல் சிதறி செத்து அதிகார வர்க்கத்தால் சிதைக்கப்பட்டு பறிகொடுக்கப்பட்ட நிலையில் அந்த 10.5%, அதற்கு முன்பு அவர்கள் செத்தபோது கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்தாங்க 20% இடஒதுக்கீடு. வன்னியர் சமூகத்துக்கு மட்டுமல்ல, போராடியது வன்னியர் சமூகம். ஆனால் 107 சாதிகளை இணைத்து கொடுக்கப்பட்டது தான் அந்த 20%. அது தனி இடஒதுக்கீடு வேணும்னு தான் அப்பவும் போராடினாங்க, தொடர்ந்தும் போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் பல சாதியினர் தமிழர் குடிகள் பயன்பெற்றார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சி, எல்லாருக்குமாக மகிழ்ச்சி, தமிழர்களாக இருக்கிற எல்லாருக்குமே. ஆனால் இன்னைக்கு தனி இடஒதுக்கீடு கிடைச்சதுக்கு பிறகு ஒருபோதும் தமிழர் குடியில் இருக்கிற பெருங்குடியான வன்னியர் குடிக்கு இது கிடைச்சிடக்கூடாதுன்னு ஒரு வன்மத்தோடும் கொண்டாட்டத்தோடும் இருக்கிற மனநிலைங்கிறது நேர்மையற்றது. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அதை படைப்பு செஞ்சேன், 87 இடஒதுக்கீடு உரிமை போகிறேன். அந்த போராட்டத்தை நினச்சி பார்க்க முடியாத துயரம் நடந்த அந்தந்த இடங்களுக்கே போய் நான் அதை படைப்பு செஞ்சேன். அது வந்து உண்மையிலே மனித குலம் தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இளைஞர்களை நீங்கள் ஒரு எச்சரிக்கை கூட செய்யாத, இடுப்பு கீழே சுடணும், ஆனால் நெற்றியிலும் மார்பிலும் சுட்டு வன்னிய இளைஞர்களை கொன்று குவித்தார்கள். செத்து விழுந்த இளைஞர்கள் சிலர் தண்ணி தண்ணின்னு கேட்டபோது அவர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த நிலையில் அவர்களின் வாயில் காவல்துறை சிறுநீர் கழித்தது. இதெல்லாம் அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்தந்த இடங்கள்லேயே. தேசு கொள்ளுக்காரன் குட்டைங்கிற இடத்துல பண்ருட்டி அந்த நெய்வேலி நெடுஞ்சாலையில் தேசுங்கிற ஒரு இளைஞன் வந்து நிற்கிறான். எங்கடா ஓடி ஒளிஞ்சிக்கிட்டீங்களாடா பொட்ட பசங்களாங்கும்போது ஒரு படையோட முந்திரிகாட்டிலேருந்து ஓடி வந்து ஓடி ஒளியிற குடியிலேருந்து பிறந்தவன் இல்லை அப்படின்னு சொல்கிறான், பேசுகிறான், உரிமை கேட்குறான். காவல்துறை சுட வரும்போது சட்டையை கிழித்து நெஞ்சில் சுடுன்னு சொல்கிறான். அக்னி குண்டத்து இங்கே சுடு அப்படிங்கிறான். செத்து விழுந்தபோது அவன் நா வறண்டு தவிச்சு தண்ணி கேட்டபோது அவனையும் அவனுக்கு தண்ணீர் தராமல் அவன் உடம்பிலிருந்து வழிந்து உறைந்து போன அந்த இரத்தத்தில் அவன் முகத்தை முக்கி அவன் மூச்சை நிறுத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர். இப்படியெல்லாம் கொடூரமாக கொல்லப்பட்டு அல்லது தியாகம் சுமந்துதான் அவர்களுக்கு இந்த 10.5% தனி இடஒதுக்கீடு கிடைத்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழனாக பிறந்த யாராக இருந்தாலும் அத்தனை குடிகளுக்கும் இடஒதுக்கீடு தேவை. சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் தேவை. ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது. ஒருவேளை தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றியமும் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லணும், நடத்தணும். ஒருவேளை 10.5% வன்னியர்களுக்கு அதிகம் என்றால் எவ்வளவு அதிகமோ உடனடியாக பறித்தெடுக்கணும். ஒருவேளை குறைவாக இருந்தால் அதை அதற்குண்டான நிறைவோடு எல்லாருக்கும் தருவதைப் போல அவர்களுக்கும் தரணும். தமிழர் குடிகள் தமிழ் இனத்தில் தலை நிமிர்ந்து வாழணும்னா நீங்கள் சமூக நீதி இடஒதுக்கீட்டில் கிடைக்காமல் ஒருபோதும் இந்த இனம் நிமிராது, தழைக்காது. ஏற்கனவே வன்னியர்களுக்கான இந்த 10.5% இந்த உரிமையை பறித்தெடுக்கிற மறைமுகமான வேலையில் ஆளும் திமுக அரசு அவர்களோட ஆட்கள் சிலர்
பங்கெடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற செய்தி முதலமைச்சர் அவர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கும் நினைக்கிறேன். அது உண்மையா பொய்யா தெரியாது. ஆனால் நாங்கள் மறுபடியும் மீட்டெடுத்து தருகிறோம்னு தமிழ்நாடு அரசே மேல்முறையீடு செஞ்சிருக்கிற நிலையில மிகச்சரியான வழக்கறிஞர்களை கொண்டு நீங்கள் அதை மீட்டெடுத்து தரணும். அது உங்களுடைய பொறுப்பு. முன்னாடி சொன்னது போல அது பொய்க்குமானால், நீதி கிடைக்காமல் போனால் நீங்கள் ஜல்லிக்கட்டை போன்று ஒரு சட்டம் இயற்றணும். ஒருவேளை எல்லாமும் பொய்க்குமானால் வன்னியர் சமூகம், தமிழர் குடியில் இருக்கிற அந்த பெருங்குடி நிரந்தரமாக ஏமாற்றப்படுமானால் நான் எல்லா சமூகத்துக்குமாக நெருப்பாக நின்று போராடியவன். வரலாறு தெரியும், என் தந்தையும் சரி நானும் சரி. எல்லாமும் பொய்க்குமானால் நீங்கள் 1987 நடந்த அந்த வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டு உரிமை போர், அந்த இரத்த சரித்திரம் யாராலும் மறந்திருக்க முடியாது. அதை விட பல நூறு மடங்கு வன்னிய இளைஞர்களை திரட்டி ஒரு வலிமை வாய்ந்த ஒரு போராட்டத்தை, வன்னிய இளைஞர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர் குடியிலும் இருக்கிற இளைஞர்களை எல்லாம் திரட்டி மண்ணெதிரும் ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியை நானே நேரில் நின்று நடத்த வேண்டி வரும் என்பதை உரிமையோடும் உறுதியோடும் எச்சரிக்கையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?